சும்மா நீட்டுக்கு கையெழுத்து வாங்குகிறேன் என்று சொல்லி 50 லட்சம் பேரிடம் வாங்குகிறேன். நீட்டால் தான் இந்த நாடே கவுந்து விட்டது போல். நான் சொல்கிறேன், நீட் தேர்வு அதனாலே போதுமான பையன்கள், நம்முடைய பையன்கள் தேர்ச்சி பெற்று போக முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாய். 150,000 பேர் தேர்ச்சி பெறுகிறான், 10,000 பேர் தான் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைகிறான், 140,000 பேர் வெளியே நிற்கிறான். உனக்கு போதுமான மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, உன்னால் புது நீ கட்ட முடியாது, தனியார் இதற்கு மேல் கட்ட முடியவில்லை. ஆக வெறும் 10,000 பேர் போவதற்கு இது என்னமோ இந்த 10,100 பேர் உன்னால் ஆக்க முடியாது. உன் கையிலேயே +2 தேர்வை கொடுத்து இதன் வழியாக நீ மருத்துவரை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொன்னால் அப்பொழுதும் 10,000 பேர் தான் போவான். நீட் தேர்வு இருக்காதே தவிர அப்பொழுதும் இந்த 10,100 பேருக்கு அங்கே இடம் இல்லையே. நீ புதிதாக கல்வியை வளர்க்கவில்லையே, மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கவில்லையே. நான் என் +2 தேர்வின் மூலம் என்னால் 25,000 பேர் படிக்க வைக்க முடியும் என்கின்ற நிலை உனக்கு இல்லையே. அங்கேயும் 100க்கு 100 மார்க் வாங்குகிறவன் தான் போவான், 98.5 மதிப்பெண் வாங்குகிறவன் வெளியே நிற்பான். அப்பொழுதும் 10,000 பேர் தானே தேர்ந்தெடுக்க முடியும், அந்த பேர் பூரா வெளியே தானே நிற்பான். என்னமோ இதனாலே தான் இந்த தமிழ்நாடே முன்னுக்கு வராமல் போய்விட்டது போல. நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இதை 10,000 தடவை சொல்லிவிட்டேன், 11,000 தடவையாக உங்களிடம் சொல்கிறேன், 1,000 கோடி ரூபாய் சந்தை நீட்டினால் பறிபோய் விட்டது என்பதுதான் ஸ்டாலினுடைய கவலையை தவிர, அது ஏற்கனவே 1,000 கோடி ரூபாய் சந்தை மாநில அரசு கையில் புழங்கியது, பெரிய வருமானமாக இருந்தது. இப்பொழுது மைய அரசு எடுத்துக்கொண்ட பிறகு தயாநிதிமாறன் அவர்கள்லாம் வந்து என் பொண்ணுக்கே இப்போ சீட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. இந்த நீட்டினால என் பொண்ணால் வந்து மருத்துவ சீட்டு நல்லா வாங்கி கொடுக்க முடியலன்னு என்ன வந்து திட்டிட்டு இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் போட்டி போடு, நீ என்ன கார்பரேட் நிறுவனம் தானே, நீ என்ன உயர்நிலை பள்ளியில் காலை பலகாரம் சாப்பிடுவதற்கும் மத்தியான சாப்பாடு சாப்பிடுவதற்கும் பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கிற குடும்பத்திலிருந்து தான் உன்னுடைய பிள்ளை வருகிறது. நீ என்ன, இந்தியாவில் உள்ள 10 நிறுவனங்களில் நீ ஒரு நிறுவனம். சாதாரணமாக திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த காலத்திலிருந்து நீங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் உன் குடும்பம் வளர்ந்திருக்கிறது, கருணாநிதி குடும்பம் வளர்ந்திருக்கிறது, 10-20 குடும்பங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, திருவாரூர்லேருந்து திருட்டு ரயிலில் வந்திருக்காங்க அந்த குடும்பம்ட்டு. இல்லை இல்லை, அவர் ஏன்னா அதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியெல்லாம் வந்தோம் எப்படியெல்லாம் போனோம் என்ன என்று அவர் எழுதுகிறார், அது இருக்கட்டும். அதான் வெறுமனே வந்தார். இப்பொழுது இவ்வளவு பெரிய கார்பரேட் நிறுவனமாக அவர் ஆகியிருக்கிறார், பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள், அப்புறம் இவருடைய சொந்த சொத்துக்கள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது நான் சொல்லுகிறேன், நீட் தேர்வு எழுதுவதற்கு என்னால் உன்னால் ஏன் முடியவில்லை, இவ்வளவு நீ மிகவும் பிற்பட்ட வகுப்பில் அல்லவா அந்த ஒதுக்கீட்டில் அல்லவா இருக்கிறாய், அதிலும் உன்னால் முடியவில்லை என்றால் பள்ளிக்கூடத்தை விட்டு வேலையை போக சொல். நான் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய வசதி உனக்கு இருந்தது, ஏழை பிள்ளைகள் உள்ளே போக முடியவில்லை என்பதற்கு நீங்கள் இதை காரணமாக சொல்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து வருகிற பிள்ளைகள் தான் முதலிடத்தையும் இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த நீட்டிலே அவன் அதற்கு தகுதியாக ஆகிக்கொள்கிறான். நான் சொல்கிறேன், நீ வைக்கின்ற முறை வந்தால் நாமக்கல் பள்ளிக்கூடங்களெல்லாம் பயிற்சி பள்ளிக்கூடங்களெல்லாம் இருக்கும், அப்பொழுது இல்லையா என்று கேட்கிறேன் நான். ஆகவே அதுவும் ஏலீட்டுகள் என்று சொல்லப்படுகின்ற மேல் தட்டு மக்களை உருவாக்குகின்ற நிலை தான் அதிலேயே, அதில் தான் வரும். சும்மா இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன இந்த 1,000 கோடி ரூபாய் சந்தை கை பறிபோய் விட்டது என்பதுதான் இவர்களுடைய பெரிய மாணவர்கள்கிட்ட போய் உள்ள பிரச்சாரம் பண்றது எப்படி பாக்குறீங்க? இதை நீட் வந்து உள்ள வந்தாங்க அவனுக்கு என்றால் அவங்க எம்எல்ஏ வந்து அது இருக்கட்டும், இவர்கள் போய் இதை செய்ய வேண்டிய, அதாவது வலிக்கிறது என்பது அனுபவிக்கின்றவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதவங்க நீ போய் சொல்ல வேண்டும் பார்க்கும். 50,000 கையெழுத்து எதிர்க்க வாங்குகிறாய், நீ செஞ்ச வேலை என்ன? 50 லட்சம் நீ தேர்தலுக்கு முன்பு சொன்னாய், நான் நாற்காலியில் ஏறி உட்கார்ந்தவுடன் முதல் வேலை நீட்டிற்கு கையெழுத்து போடுவேன், அந்த நீட்டு ஒளிந்து விடும் என்று சொன்னாய். எல்லாரும் கண்ணை தூக்கி பார்த்தார்கள், எப்படி முடியும், இது மைய அரசினுடைய சட்டத்தில் நடப்பது, மைய அரசின் அதிகாரத்தில் இருப்பது, இதை ஒரு மாநில முதல்வர் எப்படி நான் ஒழிப்பேன் என்று சொல்லுகிறார். சூத்திரம், அதற்குரிய சூத்திரம் எனக்கு தெரியும், நான் ஒழிக்கிறேன். நான் சொல்கிறேன், இதுபோல பச்சை பயங்கரமான பொய்களை சொல்கின்றவர்களெல்லாம் தண்டிப்பதற்கு ஏதாவது இருக்க வேண்டும் இந்த சட்டத்தில். இப்படியெல்லாம் நீ உன்னுடைய வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் வாக்களிக்கிறோம், பிறகு நீ வந்த பிறகு அதை செய்ய மறுக்கிறாய் என்பது மட்டுமல்ல, குற்றச்சாட்டை இப்பொழுது மைய அரசுக்கு போட்டு கையெழுத்து போடுங்கள், அப்பொழுது தான் ஒழியும் என்று சொன்னால், நீ தான் சொன்னாயே ஏற்கனவே நான் கையெழுத்து போட்டாலே ஒழிந்து விடும் என்று சொன்னால், இப்பொழுது நீங்களெல்லாம் கையெழுத்து 50 லட்சம் பேர்
போட்டால்தான் அது ஒழியும் என்று சொல்கிறாய் என்றால் என்ன பொருள் என்று கேட்கிறேன். அப்பொழுதும் அது ஒழிய தேர்தலில் இவ்வளவு பகிரங்கமாக சொல்வது உறுதியாக இதை நம்புவானா இல்லையா? நான் வந்தால் ஒரு கையெழுத்திலேயே ஒழித்து விடும் என்று ஒருவன் சொன்னால் மக்கள் நம்புவார்கள். அப்படியானால் இதுக்கு ஏதோ வழி வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது, ஒரு சூழ்ச்சி இருக்கும் போல் இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் ஒன்றுமே கிடையாது என்றால் பச்சையாக பகிரங்கமாக புழுகுகின்ற ஒரு மனிதன் மீது எப்படி முதலமைச்சர் என்ற மதிப்பு வரும்? இவ்வளவு நீ பகிரங்கமாக புழுகுறாய் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது இப்பொழுது, அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு வரும்? அப்புறம் போலீஸ்காரன் சல்யூட் அடித்தால் மட்டும் போதுமா என்று கேட்கிறேன் நான். மக்கள் மதிக்கின்ற வண்ணம் நாம் ஒரு நேர்மையான ஒரு நல்ல முதலமைச்சர்